ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட விமன் வியூவர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ பீரியட்ஸ் டைம், நிறைய பேர் நீங்கள் க்வெஸ்சன் கேட்குறீங்க, பீரியட்ஸ் டைமில் யோகா பண்ணலாமா அப்படின்னு க்வெஸ்சன்ஸ் கேட்பீங்க. அண்ட் அப்படி பண்ணதான் என்னென்ன யோகாலாம் பண்ணலாம் அப்படின்ற க்வெஸ்சனும் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபுல் பேக்ட் ஒரு யோகா செஷன், பீரியட்ஸ் டைமில் நம்ம பண்ணக்கூடிய யோகா செஷனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன ஆசனாஸ்லாம் பீரியட்ஸ் டைமில் பண்ணலாம், அப்புறம் என்னென்ன பிராணாயமா பண்ணலாம், அப்புறம் என்ன முத்ராஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பீரியட்ஸ் இருக்கும்போது எல்லா முத்ரைகளுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பர்டிகுலராக நீங்கள் சில முத்ரைகள் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன முத்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செஷன், ஒரு 6 ஆசனாஸ், அப்புறம் வந்து ஒரு பிராணாயமா, ரெண்டு பிராணாயமா உங்கள் சாய்ஸுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய முத்ராஸ், அப்புறம் மெடிடேஷன் டெக்னிக் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் ஃப்ரீ பீரியடாக நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆசனாஸ் என்னென்ன ஆசனாஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்சி மோத்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைய கைகளை நல்லா கால்களை நல்லா நீட்டிட்டு கைகளை தூக்கி அப்படியே காலை தொடணும். எந்த இடத்துல இது காலை தான் தொடணுன்றதுல எந்த இடத்துல உங்களால் உங்கள் கைகளை கொண்டு போக முடியுதோ கொண்டு போனோம். இதுக்கு மெயினாக என்னென்னா பெல்விஸ்லேருந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல பெல்விக் ரீஜனில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகி நல்ல பெயின் இல்லாமல், அந்த வயிறு அப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கிற இடங்களில் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபவிஸ்த கோணாசனா, வைடு உபவித்த கோணாசனாக்கு வந்து சீட் அண்ட் ஸ்ட்ராடல் ப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்களை நல்லா விரிச்சுட்டு கைகளை இன்ஹேல் பண்ணும்போது கைகளை நல்லா தூக்கிட்டு முன்னாடி குனிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்ஹெட்டை தரையில் தொடப்போகிறோம். ஸோ இதை பண்ணும்போது என்னாகும்னா ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் தடைகள் நல்லா விரியும், கிராயின் சொல்லக்கூடிய கிராயின் ரீஜன் எக்ஸ்பேண்ட் ஆகும், பெலிவிக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ஸும் வந்து உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் பண்ணலாம். அடுத்தது ஜானு சிரசாசனா பண்ணலாம். ஜானு சிரசாசனா வந்து ஹெட் டு டோ இதே போஸ்டில் இருந்துட்டு ஒரு கால், தட் இஸ் ரைட் லெக்கையோ இல்லை லெஃப்ட் லெக்கையோ மடைச்சு உங்களோட ஜெனிட்டல் கிட்ட வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பியும் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி நம்ம வந்து முட்டிய தலையெல்லாம் தொடப்போகிறோம். ஸோ இதுதான் இந்த போஸு. ஸோ இந்த போஸ் எல்லாம் நான் சொல்ல சொல்ல கீழே வந்து உங்களுக்கு இமேஜஸாக இல்லாட்டி உங்களுக்கு வந்து வீடியோவாக பிப்பில் நான் போட்டே வருவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜானு சிரசாசனா. இதையும் வந்து ஒரு சைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணணும். இந்த போஸ்ட்லலாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஹோல்ட். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தெரியும். பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறையும், வலியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். அடுத்த போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்த கோணாசனா. பத்த கோணாசனா வந்து ஆப்லர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்லர் போஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு கால்களையும் சேர்த்து இந்த வர வீடியோ பாருங்கள். ரெண்டு கால்களையும் சேர்த்து, தட் இஸ் காலோட ஃபூட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ கால்களை கொண்டு வந்துட்டு இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக பாடியை வச்சுக்கிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி நம்ம தலையை அந்த கட்டை விரலை தொட ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் போஸ். இதுவும் வந்து உங்களுக்கு பெல்விஸ்க்கு ரொம்ப நல்ல போஸு. நல்லா உங்களுக்கு வந்து வயிறு அண்டு அந்த இடுப்பு பகுதிகள், பெல்விக் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, இடுப்பு பகுதிகள்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய போஸ். அண்ட் ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் கால் தொடைகள்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ பத்தகோணாசனா பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பத்தகோணாசனத்துலேயே அப்படியே பின்னாடி போய் படுக்க போகிறோம். இதுக்கு பேர் சுத்த பத்தகோணாசனா. இது ஒரு ரிலாக்ஸேட்டிவ் போஸ். ஸோ இந்த போஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் அதெல்லாம் ரிலீவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து உங்களோட உடல் கழிவுகள் தேவையில்லாத நம்மளோட இப்போ வந்து டாக்ஸின் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, அந்த டாக்ஸின் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா வந்து
யாராலெல்லாம் பண்ண முடியும். இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேக்வேர்ட் பெண்ட் போஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து கால் ரெண்டுத்தையும் சேர்த்து தூக்கி வச்சுட்டோம். தட் இஸ் நீலிங், நீஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆக்கி நம்ம கால்களை வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மேலே வந்து நம்மளோட பெல்விஸை தூக்குறோம். தூக்கிட்டு இன்ஹேல் பண்ணும்போது மேலே இருக்கும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு வெர்டிப்ரே ஒரு வெர்டிப்ரேவாக கீழே கொண்டு போய் அப்படியே பெல்விஸை நல்லா நம்மளோட தரையில் ஊனி அப்படியே கீழே வைக்கிறோம். இதுதான் போஸு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். ஒரு 5-10 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த போஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் ஒரு ஒரு தரையும் 10 செகண்ட்ஸ் ஹோல்டில் நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு தரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும். ஸ்திரம் சுகம் ஆசனம் பதஞ்சலி சொல்லுது தான், எவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும். அந்த போஸில் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணணும், அதுதான் வந்து மெயின். வலி இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது ஆசனாசெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெயினான நம்ம பிராணாயமாக்கு போகிறோம். ஸோ ஒரு பிராணாயமா இந்த இப்போ ஆசனாசம் முடிச்சிட்டோம். இப்போ பிராணாயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக பிராணாயமா இந்த விதமான, தட் இஸ் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அவ்வளோதான். இந்த பிராணாயமாவை யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த பிராணாயமா பண்ணலாம். ஹோல்டு பண்ணுற பிராணாயமாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது. அதாவது பிரெத்தை இன்ஹேல் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் இல்லையா, கும்பகம் பண்ணுவோம், அந்த பிராணாயமாஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நான் வந்து அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு யாராவது உங்கள் குரு வேறு யாராவது வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணுறது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஜென்ரலாக அந்த மாதிரி பிராணாயமா பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து நாடி சுத்தி பிராணாயமா கூட பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு சைடு, அப்புறம் எக்ஸ்ஹேல் அடுத்த சைடு, அதாவது லெஃப்டில் இன்ஹேல் பண்ணி ரைட்டில் எக்ஸ்ஹேல் பண்ணுறது, திருப்பி ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுறது, இதுதான் ஒரு சைக்கிள். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10-15 சைக்கிள்ஸ் ஆஃப் நாடி சுத்தி பிராணாயமாவும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உஜ்ஜாயி பிராணாயமா, நான் சொன்ன மாதிரி இது எப்போ வேணாலும் பண்ணலாம், இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்டாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட் ரொம்ப காமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் இதை பண்ண வேணாம், ரொம்ப இன்னும் காமாயிடுவீங்க அதுக்காக. ஸோ மற்றபடி இந்த பிராணாயமாவையும் எப்போ வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட மைண்ட் ரொம்ப காம் ஸ்டேட்டுக்கு போயிடும், மூட் ஸ்விங்கெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த பிராணாயமெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது முத்ராஸ். ஸோ என்னென்ன முத்ராஸ்லாம் இந்த பீரியட் டைமில் எஸ்பெஷலி, ஆக்சுவலாக வந்து அந்த 48 டேஸாக நீங்கள் ஒரு முத்ராவை தெரப்பிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இந்த முத்ராஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், எஸ்பெஷலி அஸ்த முத்ராஸ்க்கு எந்த, அதாவது கைகளால் பண்ணக்கூடிய முத்ரைகளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் அந்த 48 டேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய முத்ரைகள் எல்லாமே இந்த பீரியட்ஸ் டைமில், நீங்கள் எந்த முத்ரையும் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கும்போது பீரியட்ஸ் டைமில் ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முத்ரைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மூணு முத்ரைகள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அப்பான முத்ரா. ஸோ இந்த முத்ரையில் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்கார வேண்டிதான். ஸோ இந்த முத்ரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பிராண முத்ரா. ஸோ அப்பான முத்ராக்கு அப்புறம் பிராண முத்ரா. எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பிராண முத்ராவும் அப்பான முத்ராவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான முத்ரை, எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைமில் அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னா, அண்ட் ஒரு விமனுக்கே ரொம்ப முக்கியமான முத்ரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோனி முத்ரா. ஸோ யோனி முத்ரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணு முத்ரையில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக பிராண முத்ரை, அப்பான முத்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிராண முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த யோனி முத்ரை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யோனி முத்ரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் யோனி முத்ரை ஃபஸ்ட்டு சாய்ஸ்னா, இது வந்து உங்களோட மூட் ஸ்விங்ஸ், ஒரு மைண்டில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால், ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம் ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம். அதாவது ஒரு இது வந்து நல்லா புரிஞ்சு சொல்லணும்னா, ரொம்ப எரிச்சலாக இருக்கும்போது இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த எரிச்சல், அந்த ஒரு பீரியட்ஸ்னால வர எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறையும், மைண்டில் வர எமோஷ்னலாக இருக்கிற எரிச்சல் எல்லாம் குறையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன். ஸோ என்ன மெடிடேஷன் பீரியட்ஸ் டைமில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நார்மலாக
இந்த ப்ரீதிங் மேலே கொண்டு போகிற அவேர்னஸ் கொண்டு போகிற ஒரு மெடிடேஷன். கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு முதிரையில் இந்த ரெண்டு முதிரையில் ஏதாவது இந்த மூணு முதிரையில் ஏதாவது ஒரு முதிரையை வச்சுட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணி அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அந்த அவேர்னஸை வந்து உங்கள் ப்ரீதிங்லேயே வச்சுருக்கணும். அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா, இந்த முதிரையை பண்ணும்போது ஒரு பல்சேஷன் அந்த முதிரையில் வரும். ஸோ அந்த முதிரையில் வர பல்சேஷனை அவேர்னஸ்க்கு கொண்டு வந்தோம், நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான மெடிடேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெனிட்டல்ஸில் நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஜெனிட்டல்ஸ்க்கு கொண்டு போகிறீங்க அந்த பிரெத்தை, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஜெனிட்டல்ஸ்லேருந்து வெளில வர்றாதான் நீங்கள் உங்களோட அவேர்னஸை கொண்டு போகிறீங்க. ஸோ அப்போ ஜெனிட்டல்ஸில் அவேர்னஸ் வச்சு ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட விமனோட யூட்ரஸோட வாய், அதாவது கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜனில் தான் மூலாதார சக்ரா ஓட நம்ம பாடியில் மூலாதார சக்ராவோட ரீஜன் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீஜனுக்கு உங்களோட அவேர்னஸை கொண்டு போனீங்கன்னா உங்களோட மூலாதார சக்ரா ஆக்டிவேட் ஆகும். இதுதான் நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம தரக்கூடிய ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரத்தில் உங்களோட அவேர்னஸை கண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே வந்து ஒரு பல்சேஷன் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பல்சேஷன் மேலேயும் நீங்கள் உங்களோட அவேர்னஸை கான்சென்ட்ரேட், அதாவது அவேர்னஸை கொண்டு போகலாம். இது வந்து உங்களோட மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்சிங் தெரிஞ்சதுன்னா. ஸோ இந்த மாதிரியான மெடிடேஷனும் ஒரு சக்ரா ஸ்டைல் மெடிடேஷனும் ஒன்லி மூலாதார சக்ரா, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய, நான் வந்து இப்போ ஒரு கொடுத்த லிஸ்ட்டு வந்து இட்ஸ் நாட் சிம்பிள், இது ஒரு கம்ப்ளீட் யோகா செஷனுக்கான லிஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் யோகா பண்ணலாம். ஸோ பீரியட்ஸ் டைமில் இந்த யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா நாளுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒரு யோகா செஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு, ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி பெயின்ஃபுல் பீரியட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி பீரியட்ஸ். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.